ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக மாங்க பச்சடி செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாப்போம் வாங்க. இதுக்கு நான் பெரிய பழுத்த மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன். கிளிமூக்கு மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறவு சர்க்கரை, 100 கிராம் சர்க்கரையை நான் பாகு காய்ச்சி, அதுல இருக்க அந்த மணல் எல்லாம் இருக்கும், அதனால நான் பாகு காய்ச்சி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இங்க. அப்புறம் சின்ன சின்னதா ஆனியன் சாப் பண்ணிருக்கேன். ஒரு பெரிய ஆனியன் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா சாப் பண்ணிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். இஞ்சி, ஒரு இஞ்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நான் சின்ன சின்னதா சாப் பண்ணிருக்கேன். கருவேப்பிலையும் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். ஆயில், கடுகு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தண்ணி கொஞ்சம், உப்பு. வாங்க இப்படி செய்யலான்னு வீடியோக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சிருக்கேன். இதுல இந்த ஆயில ஆட் பண்ண போறேன். 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் தாங்க எடுத்துருக்கேன். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு நான் உங்களுக்கு இன்கிரீடியன்ஸ் சொல்ல மறந்துட்டேன். பெருங்காயத்தூள் சேர்க்கணும். இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆயில நம்ம பெருங்காய பவுடர் நான் பெருங்காயத்தூளை போடுறேன். பெருங்காயத்தூள் நல்லா இந்த பொயிலோட நல்ல ஈவனா ஸ்பிரிண்ட் ஆகும். இந்த பெருங்காயத்தூளோட மணமே ஒரு தண்ணி. இப்ப நாங்க கருவேப்பிலையை சேர்க்கிறோம், ஒனியனை சேர்க்கிறோம், நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய், இந்த நறுக்கி வச்சிருக்க இஞ்சி இருக்கே இத போட்டுறோம். இந்த இஞ்சி ஆயிலோட நல்ல பச்சை மணம் போக வரைக்கும் வதங்கட்டும். இது நல்லா வதக்குங்க, பட் கருக விட்டாலும் பிரவுன் கலருக்கு வர வெடிக்கணும். இப்ப நாங்க மிளகாய் தூள் சேர்க்க போறோம். இது உங்க வீட்டுல சின்னவங்களுக்கு கொடுக்குறீங்க, காரத்தை பொறுத்து நீங்க சேருங்க. நான் இப்ப 1 டேபிள்ஸ்பூன் போடுறேன். எந்த சாப்பாடு செய்யறதா இருந்தாலும் வெஜ்ஜா இருந்தாலும் நான்வெஜ்ஜா இருந்தாலும் மஞ்சத்தூள் கட்டாயம் நம்ம சேர்க்கிறோம். நல்ல ஒரு ஆட் பண்ணி நான் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி, எல்லாத்துல பச்சை மிளகும் தூள் ஒரு நல்ல வதங்கி வச்சுட்டு இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாங்காவை சேர்க்கணும். இப்ப நிறைய இதை மிக்ஸ் பண்ணுங்க. இந்த கிரேவி எல்லாம் நல்ல மாம்பழத்தோட மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு ஒரு பீச் போடுங்க. கூடையில ஒரு பீச் ஆஃப் டம்ளர் தண்ணிய இந்த மாங்காள ஊற்றி ஒரு கிளறு கிளறிட்டு அப்படியே இதை க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க. மாங்காய் அரைப்பதத்துக்கு வந்ததுக்கு பிறகு எடுத்து பார்ப்போம். இப்படி வாங்க, இது வெந்திருக்கான்னு பார்ப்போம். தண்ணியில இந்த மாங்காய் ஆஃப் பதத்துக்கு வெந்துட்டு தண்ணியில ஆஃப் பதத்துக்கு வேகணும். அதுக்கப்புறம் நாங்க கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா சக்கரை பாகு, இதுல பேலன்ஸ் ஆஃப் பாகுக்கு வேகணும். நல்லா கொதிச்சு வத்தி வரட்டும். வாங்க பாப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சக்கரை பாகெல்லாம் நல்ல இந்த மாங்காவோட சேர்ந்து மெல்ட் ஆகி வந்துட்டு இப்ப இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க, உங்களோட கரண்டிய வச்சு கொஞ்சம் இந்த மாங்காவை மசிஞ்சு மசிஞ்சு விடுங்க. ஓகே, நான் மசிஞ்சு விட்டுட்டேன். ஓவரா மசிக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு மசிச்சு விட்டீங்கன்னா போதும். இப்ப நான் மசிச்சுட்டேன். இப்ப இது ஓகே. இப்ப நான் இதை இறக்கிட்டு ஒரு பவுல்ல வச்சு எப்படி இருக்கு உங்களுக்கு காட்சி பாருங்க. மாங்காய் பச்சடி சூப்பரா ரெடி ஆகிட்டு இதை நீங்க பிரியாணி, வெஜ் புடா, ரெடி பண்ண தயிர் சாதம், லெமன் சாதம் அதுகளுக்கு செஞ்சு இதை வச்சு சாப்பிட்டீங்க.